இந்த வாழ்வில் வாழ்வில்ல காத்திருந்தது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படி காத்திருந்தது வந்தது அதுக்கு பேர் தான் விடியல் சொல்றேன் இந்த விடியல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சிங்க நீங்கள் தைரியமா இருங்க எம்பெருமான் உங்களுடைய ராசியில் வந்துட்ட பிறகு உங்க பலன் நல்ல பலன் இவர்தான் குரு பாவத்தை அழிப்பவன் கு என்றால் பாவம் ரூ என்றால் அழிப்பவன் பாவத்தை அழிப்பவன் முன் உங்களுடைய ராசி பலன் அந்த குரு சக்கரத்தில் வந்தபடியினால் நிச்சயம் உங்களுடைய ராசி நல்ல ராசி நான் இன்றைக்கு சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க என் வாழ்க்கையில விடியல் இல்லை என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கையில துன்பம் 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 அந்த பேச்சை முதல்ல நிறுத்துங்க யார் வாழ்க்கையில துன்பம் இல்லை மனிதர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில வேலைகளில் சோதனைகளும் பலகீனங்களும் பாடுகளும் அது வரத்தான் செய்யும் இதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை அது உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் சம்பந்தம் இறைவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இறைவன் உன்னில் மகிமைப்பட விரும்புகிறார் கத்திரை மாத்திரம் ஸ்தோத்திரீங்கள் ப்ரீஸ்தலால் அதனால இறைவனை நம்பினால் துக்கம் வராது துன்பம் வராதுன்னு எந்த வேதம் சொல்லி செய்யும் மெய் அறிவு வேண்டும் மெய்ப்பொருளை அறிந்த நமக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது காமன் அது எல்லாருக்கும் பொதுவானது இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் தப்பித்தவருடைய அனுபவங்களை வேதமாக நம் கையில கொடுத்திருக்கிறார் இவைகள் எல்லாம் வச்சுக்கிட்ட பிறகு நீங்கள் இருளில் உட்கார்ந்திருந்தால் நம்மை போல அடிமை யாரும் இல்லை கத்திர உதவி செய்வாராக நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காகவே இறைவன் இயேசு கிறிஸ்து சீவனை கொடுத்திருக்கிறார் மக்களே ஒரு விடியல் உங்கள் வாழ்வில் விடியற்றும் உங்கள் தொல்லை உங்களை விட்டு போகற்றும்